சகலகலா சாரதா வீடு எல்லோருக்கும் வணக்கம். மாண்டஸ் புயலோட சேர்த்து வைகை புயலும் இந்த வாரம் வெள்ளி திரையில தோண்டியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி இயக்குனர் சுராஜ் வந்து தலைநகரம் அப்படின்ற படம் மூலியமா நாய் சேகர் அப்படின்ற கேரக்டரை வடிவேலுக்கு வச்சிருந்தாரு. அது பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாரு. ரிட்டர்ன் அப்படின்றது வடிவேலுக்கு மட்டும் ரிட்டர்ன் இல்லை, அந்த நாய் சேகர் கேரக்டருக்கும் ரிட்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் நான் எத்தனையோ வருஷம் கழிச்சு நம்ம திரையில வடிவேலுவை பார்த்தாலுமே அவரோட எந்தவும் காமெடி செஞ்சு கொஞ்சம் கூட குறையில செம்மையா இருந்துச்சு. இந்த படத்துல வில்லனா வந்து ஆனந்த்ராஜ் அடிச்சிருப்பாரு. எவ்வளோ பெரிய சீரியஸான வில்லன் அவர் தெரியல, ஏழுமலையெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு வில்லன் வந்து இங்கே வந்து சீரியஸான டயலாகு கூட நமக்கு காமெடி வர மாதிரி அப்படி மூஞ்சிலே காட்ட மாட்டார். அவரோட எக்ஸ்பிரஷன், அவர் பேசுறதே அவ்வளோ அழகா இருக்கும். செம்ம ஸ்டைலாக இருந்தார் அவரும். இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்துல நிறைய பாடல் வந்து வடிவேல் பாடியிருப்பாரு. அப்படி செம்மையா இருக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து வடிவேல் பாடுறதெல்லாம் கேட்குறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கடத்துற நாயை கடத்துற சீனுக்குலாம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாரு, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு வடிவேல் வந்து ஏதாவது ஒரு படத்துல வந்து இந்த லைக் உயிரே வேற யாரோ பாடினாலும் இவர் பாடுறது ட்ரெண்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு பாடல் வந்து இந்த படத்துலையும் பாடியிருக்காங்க. அது என்னன்றதை நான் சொல்ல, நீங்கள் போய் தியேட்டரில் போய் பாருங்க. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயை திருடுற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அதை நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. இது வந்து கோ ஆக்டர்ஸ்லாம் சேர்ந்துட்டு அப்படி ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போகிற விதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். படத்தில் அங்கங்கே லாஜிக் மிஸ் ஆகுது தான். காமெடி படம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. ஓகே, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் படம் ஷார்ட் வைக்கிற இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து வடிவேல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆட்டோவில் இருந்து ஃபோன் பேசிட்டு பார், திடீர்னு பார்த்தா அவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ வந்து லாரிக்கு மேலே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான ஷார்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவானின்னு நினைக்கிறேன், தெரில, அங்கங்கே வராங்க அப்பப்போக்கி. ஓகே, கோ ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவாங்கி, அப்புறம் வந்து ராமர், இந்த மாதிரி நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வடிவேல் முன்னாடிலாம் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா சில படங்கள். அந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸ்லாம், ஐகானிக் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களை பார்த்தாலே தெரியும், ஈ இவர் அதில் நடித்தவரில் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரே ஃபன்னாக இருந்துச்சு படம். படத்தில் சிவானி நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஐயோ படத்தில் சிவானி இல்லை, சிவாங்கி நினைக்கிறேன், ஐயோ மாஸ்டர் சாரி மாஸ்டர் தெரியாமல் பேசிட்டேன், சிவாங்கி நடிச்சிருக்காங்க. ஆனால் சிவாங்கி தான் நடிச்சிருக்காங்க, ஐயோ எனக்கே தெரில அவங்க நடிச்சிருக்காங்களா இல்லையான்றது தெரில. கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வராங்க, ஓகே பார்க்கலாம். அதே மாதிரி கிங்ஸ்லேயும் நடிச்சிருக்காரு. ஐயையோ என்னது இது, இப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி வடிவேலு மாட்டி விடுற விதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். நான் படம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேன், தியேட்டர் டாக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துட்டுலாம். எல்லாமே சித்திட்டு போவாங்க, யாரா உடம்பு இல்லையா ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க, தேட்டருக்கு வாங்க, சூப்பரா இருந்தது. மியூசிக் எல்லாம் தரமா இருந்தது, நல்லா இருந்தது. மாண்டஸ் புயலோட வைகை புயலும் நம்மளை தேட்டரெலாம் பயங்கரமாக சிரிக்க வச்சுருக்காரு இந்த வாரம் வெள்ளித்திரையில். ஸோ நீங்களும் போய் ஜாலியாக போய் எல்லாரும் போய் பாருங்கள், செம்ம ஜாலியாக இருந்துச்சு படம். நான் ரீசெண்டான ஆள், என் கேங்கில் நாள் ஃபோலு, நாய் சேகர் மட்டும் கூழு, அதுக்கு மேலே ரிலீஸ் வரது போச்சு, அடுத்த இடம் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத போய் பார்த்துட்டு வந்து அவங்ககிட்ட வந்து ரிவ்யூ சொல்கிறேன். அதுவரை பை.